எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பிரவீன் தாட்ஸ்க்கு அன்போட வரவேற்கிறேன். சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தோம் இந்த ஒரு பக்கம் ஐன்ஸ்டீனுடைய படத்தையும் இன்னொரு பக்கம் ஒரு மூளையினுடைய படத்தையும் போட்டு இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சோ இப்ப நானே வந்து அந்த ஆன்சரை வந்து ரிவீல் பண்ணிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐன்ஸ்டீன் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் அப்படிங்கக்கூடியதுல யாருக்குமே எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அவர் ஜீனியஸ் ஆனதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா, அவருடைய உழைப்பு மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கா அப்படிங்கக்கூடியதையும் சேர்த்துதான் இந்த வீடியோல பாக்க போறோம். அதோட அவருக்கு ஏற்பட்ட ஒரு வகையான நியூரான் குறைபாடு, அதன் மூலமா அவருக்கு கிடைச்ச சூப்பர் பவர், சோ இதெல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஐன்ஸ்டீன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிறக்கும் போதே வந்து ஒரு பெரிய தலையோட தான் பிறந்தாராமா. அப்புறம் நாளாக நாளாக தான் அவருக்கு நார்மல் மனிதர்கள் மாதிரி அவருடைய தலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிச்சான். சோ இவர் வந்து இறக்கும் போது, அதாவது 1955 இவர் வந்து இறக்குறாரு. சோ இவர் இறக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து ரத்த குழாயில வந்து ஒரு வகையான அடைப்பு ஒன்று இருந்திருக்கு. சோ அந்த அடைப்பை வந்து எடுக்கிறதுக்காக ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல இவர் சொல்றாரு, நான் இவ்வளவு வருடங்கள் வந்து நேச்சுரலா வாழ்ந்துட்டேன், சோ ஆர்டிபிஷியலா என்னை மறுபடியும் ஆபரேட் பண்ணி நீங்க வாழ வைக்க வேணாம், அதனால என்னுடைய உடம்புல எந்த ஒரு சோதனையோ எந்த ஒரு பரிசோதனையோ பண்ணாம என்னை டைரக்டா வந்து நீங்க வந்து நான் இறந்துட்டேன்னா என்னுடைய உடலை வந்து நீங்க எரிச்சிடணும் அப்படிங்கக்கூடியது ஐன்ஸ்டீன் அவர்கள் உயிரோட இருக்கும்போதே சொல்லிட்டாரு. சோ அதுக்கப்புறமா தான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐன்ஸ்டீன் அவர்கள் வந்து அன்ற இரவு வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறிட்டாரு. சோ 1955 April 17 வந்து அவர் தவறிட்டாரு. சோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய உடலை வந்து ஒரு பிரேத பரிசோதனைக்கு கொண்டு போக வேணாம்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. சோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பேத்தாலஜிஸ்ட் ஹார்வே அப்படிங்கக்கூடியவர்கிட்ட வந்து இவருடைய உடம்ப வந்து ஒப்படைச்சிருந்தாங்க. சோ இவர் உடம்ப வந்து ஒப்படைச்சிருந்த அந்த சமயத்துல அந்த ஹார்வே அப்படிங்கக்கூடியவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஐன்ஸ்டீன் அவர்களுடைய மூளையை வந்து கட் பண்ணி எடுத்து திருடிட்டாரு. சோ திருடினதுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு பெரிய ஜார்ல கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்தி அதுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா போட்டு வச்சிட்டாரு. சோ அந்த மூளை கெடாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த பாட்டில வந்து எப்பவுமே ஒரு குளிர்வான நிலையில வச்சிருக்கிறதுக்காக அந்த பாட்டிலையும் அதுக்குண்டான செட்டப்பையும் வந்து என்ன பண்ணிட்டாருன்னு ஏற்பாடு பண்ணி வச்சிட்டாரு. சோ இந்த ஹார்வே திருடினதுக்கு அப்புறமா அவருடைய உடலை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எடுத்து எரிச்சு அந்த சாம்பலை வந்து அஸ் யூஷுவல் எப்பவும் போல கரைச்சிட்டாங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவர் இந்த ஹார்வே அப்படிங்கக்கூடியவர் எடுத்து வைத்திருந்த அந்த மூளை இருக்குங்க இல்லையா, அந்த மூளைய வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வந்து அவர் ரிசர்ச் பண்ணிருக்காரு. 40 ஆண்டுகள் கடிச்சுதான் வந்து இந்த மாதிரி அந்த மூளைய வந்து இவர் பதுக்கி வைத்திருந்த உண்மையும் வெளியே தெரியுது. அதுக்கப்புறமா தான் வந்து அதை பத்தின டீட்டெயில்ஸ் இவர் சொல்றாரு. சோ சொல்லும் போது ஒரு குறிப்பு சொல்றாரு, என்னன்னு பாத்தீங்கன்னா, 17% நார்மலான மனிதர்களை விட நியூரான்ஸ் வந்து ஐன்ஸ்டீனுடைய மூளையில அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா இது 17% நியூரான்ஸ் அதிகமா இருக்கு, சரி அது கூடவே அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் மேல் வாங்கி அந்த மூளைகளை வந்து நல்லா பாக்குறாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, பேரண்டல் லோப் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட பார்ட், விரிங்கல் அப்படிங்கக்கூடிய பார்ட் வந்து மிஸ் ஆயிருக்கு. சோ அதுக்கு பதிலா இவருடைய பேரண்டல் லோபுடைய முன்பகுதி வந்து அதிகமா வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதற்கான காரணம் வந்து ADHD அப்படிங்கக்கூடிய ஒரு வகையான நியூரான் பற்றாக்குறை தான் காரணம்னு சொல்றாங்க. இந்த ADHD வர்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பான்மையான அளவுல வந்து தலையில அடிபட்டுறது இல்ல அப்படின்னா, நியூரானுடைய தேவைக்கு ஏற்ப அந்த நியூரானுக்கு ஏற்ற அளவுக்கு உண்டான சத்தான பொருட்கள் இல்லாமல் இருக்கிறது. சோ இந்த மாதிரியான ரீசன் காரணமா தான் இந்த ADHD அப்படிங்கக்கூடிய இந்த பற்றாக்குறை வந்து வருது. இது காமனா இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 மில்லியன் நபர்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கக்கூடியது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஃபேக்ட். சோ ஐன்ஸ்டீனோட மூளையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த பேரண்டல் லோபினுடைய முன்பகுதி அதிகமா வளர்ந்துருந்ததனுடைய காரணம், அவருக்கு எந்த பகுதி அதிகமா யூஸ் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து மேக்ஸ பாக்குறோம்னாலோ இல்ல ஒரு பொருளை வந்து உள்ள ஒரு மிஷினையோ வந்து நம்ம கற்பனை பண்ணி பாக்குறோம் அப்படின்னாலோ, அந்த கற்பனையை வந்து எந்த மூளையில எந்த பகுதி வந்து அதிகப்படுத்தி காட்டுமோ அந்த பகுதி தான் இவருக்கு இன்னும் அதிகமா வளர்ந்துருக்கு. சோ நார்மலாவே ஒரு மனிதர்கள் எந்த அளவுக்கு கற்பனை பண்ணுவாங்களோ அதை விட இவர் 20% அதிகமாவே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய கற்பனை திறனை வந்து பயன்படுத்தி இருக்காரு. சோ அதனாலதான் நேச்சுரலாவே ஹீஸ் எ ஜீனியஸ், அவர் வந்து அவருடைய சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் அது மூலமா இல்லாட்டியும் கூட ஒரு பிறப்பாலேயே வந்து அவர் ஒரு விஞ்ஞானி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. சோ மேற்கொண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐன்ஸ்டீன் அவர்கள் வந்து காமனா வந்து என்ன பண்ண மாட்டாராமா, நம்ம மத்தவங்கள மாதிரி லெபரட்டரிஸ்க்கெல்லாம் போய் பார்க்க மாட்டாராம். சோ ஒரு புதுசா ஒரு விஷயத்தை டிசைன் பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவரே வந்து அவருடைய கற்பனை திறன்லயே அது வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கக்கூடியதை வந்து நிறைய இமேஜின் பண்ணி பாப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த வீடியோல ஐன்ஸ்டீன் பத்தின ஏதோ ஒரு சில புது தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்க எல்லாத்துக்கும் ஒரு காமனான இன்னொரு டவுட் வரும், இந்த ஏடிஹெச்டியால வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியன் நபர்கள் வந்து இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கலப்பா, அவங்க எல்லாம் ஏன் ஐன்ஸ்டீன் மாதிரி வரல, அவங்க எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச துறையில பெரிய அளவில் சாதிக்கல அப்படிங்கக்கூடிய டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம். அப்படி அவங்க வரதுக்குண்டான சூழ்நிலையும் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தாரனுடைய அந்த போக்கஸும் சேர்த்துதான் அந்த பர்டிகுலர் நபரை ஐன்ஸ்டீன் அளவுக்கு வளர்க்க முடியும். அதற்குண்டான சூழ்நிலை இங்கே நிறைய பேத்துக்கு அமையல அப்படிங்கிறத நெசனமான உண்மை. அது மட்டும் இல்லாம ஏடிஹெச்டி அப்படிங்கக்கூடியதை வந்து ஒரு நியூரான் பற்றாக்குறையா பார்க்காம அதை ஒரு நோய் மாதிரி இங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது நேசனமான உண்மை. சோ அடுத்து வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லையா. சோ இதுதான் அடுத்த வீடியோட டாபிக். சோ உங்களால முடிஞ்சுச்சுன்னா என்ன நெக்ஸ்ட் வீடியோட டாபிக் என்னவா இருக்கும் அப்படிங்கக்கூடியதை டைப் பண்ணுங்க. அண்ட் அதோட இவ்வளவு நேரம் உங்களுடைய பொண்ணான டயத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.